வெல்கம் ஸ்டூடெண்ட். இந்த வீடியோவில் காணிலம், இது வந்து ஆறாவது முதல் பருவ தமிழ் புக்கில் இருக்குது இந்த பாடம். இது வந்து ஒரு கவிதை, பார்க்கலாமா இதில் என்ன இருக்குன்னு. அதாவது அடுக்ககங்களில் வாழும் பலர். அடுக்ககம்னா என்னென்னா பில்டிங். இப்போ வந்து இத்தனை மாடி கட்டடம், இத்தனை மாடி கட்டடம், அடுக்கு மாடி பில்டிங்னு இருக்கா. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இயற்கை இன்பத்தை ஏன் இயங்குகிறார்கள். அதாவது இப்போ இவங்களுக்கு வந்து இயற்கை இன்பம் கிடைக்காது. இப்போ வந்து இவங்க மண் தரையை பார்க்க முடியாது, இவங்க கிணத்துல நீர் இறைக்க முடியாது, இவங்களுக்கு சூரிய ஒளி இவங்க வீட்டுக்குள்ளே விழாது. இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கிறதுனால இவங்க வந்து செடியெலாம் வளர்க்க முடியாது, மாடி இருக்கவங்க என்ன பண்ண முடியாது, மரம் வளர்க்க முடியாது. அதனால் இவங்க வந்து இயற்கை தரை என்பதை இன்னும் இயங்குவாங்க. வீடு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று பாரதியார் கற்பனை செய்கிறார். இப்போ ஒரு வீடு எப்படி இருக்கணும்னு அவர் கற்பனையால் ஒரு கவிதை உருவாக்குதார். அந்த இயற்கை சூழலை பயன்படுத்தி ஒரு கவிதை உருவாக்கியிருக்கார். அந்த கவிதையோட கனவு இல்லம், அவருடைய கனவு இல்லை எப்படி இருக்கணும் பாருங்க. இது வந்து ஒரு பாடல் மாதிரி நம்ம பாடலாம், மலை வாசத்துக்கிடுவோம், அதுக்கு என்ன செய்வோம் பாடுவோம் சரியா. காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். அதாவது காணி நிலம்னா ஒரு அளவு, இந்த அளவு நிலம் வேணும். அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள், துய்ய நிறத்தினையாய் அதில் வந்து நல்ல தூண்லாம் இருக்கணும், நல்ல கட்டடங்களாக இருக்கணும். அந்த காணி நிலத்தினுடைய ஒரு மாளிகை எனக்கு வரணும், எனக்கு வேணும். அந்த மாளிகை எப்படி ஒரு கட்டித்தரணும் நீங்கள் அந்த இடத்துல வந்து அந்த தூண்கள் மாடங்கள் அதாவது கட்டடங்களாக இருக்க இடத்துல எனக்கு ஒரு கட்டடம் கட்டி தரணும். அங்கு கேணி அருகில் இருக்கணும், ஒரு கிணறு பக்கத்தில் இருக்கணும், வீட்டு பக்கத்தில் இந்த இருக்கா கிணறு பக்கத்தில் இருக்கணும். அடுத்து தென்னை மரம் கீற்றின பக்கத்தில் தென்னை மரம் இருக்கணும், தேங்காய் பறிக்க மாதிரி இளநீர் பறிக்க மாதிரி தென்னை மரம் இருக்கணும். 10-12 தென்னை மரம் பக்கத்தில் வேணும், அது பக்கத்தில் அப்படி நிறைய ஒரு 10-12 தென்னை மரம் இருக்கணும். முத்து சுடர் போல் நிலா ஒளி, சாயங்காலம் நிலா ஒளி வந்து அப்படியே வீட்டுக்குள்ளே விழணும், அந்த நிலா கதிர்கள் வந்து வீட்டுக்குள்ளே விழணும். அங்கு கத்தும் குயில் ஓசை, அதில் வந்து குயில் கூக்கும் கத்துறது அப்படி கேட்கணும், வீட்டுக்குள்ளே காதில் படணும். அதாவது என் சித்தம் மகிழ்ந்துட்டு நன்றாக இளம் தெண்டல் அப்படி தெண்டல் காய்ச்சி வீட்டுக்குள்ளே வீசணும். அந்த மாதிரி அவர் சொல்லார். அப்போ மரம் தண்ணி இந்த மாதிரி இருந்தால் நமக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி இந்த கனவு இல்லத்தை வந்து பாடலாக பாடியிருக்காரு. நாம் இந்த கனவு இல்லத்தை பற்றி ஒரு பாடல் பாடலாமா, அந்த ஏதாவது ஒரு ராகமாக பாடலாமா பாருங்க. காணி நீளம் வேண்டும் பராசக்தி, காணி நீளம் வேண்டும், அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறத்தினதாய். காணி நீளம் வேண்டும் பராசக்தி, காணி நீளம் வேண்டும், அந்த காணி நிலத்திடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும். அங்கு கேணி அருகினிலை தென்னை மரம் கீற்றும் இளநீரும், காணி நீளம் வேண்டும் பராசக்தி, காணி நீளம் வேண்டும். 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும், நல்ல முத்து சூடர் போல நில ஒளி முன்பு வர வேணும். காணி நீளம் வேண்டும் பராசக்தி, காணி நீளம் வேண்டும், அங்கு கத்தும் குயில் ஓசை சற்றே வந்து காதில் பட வேணும். என் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாயிலும் தென்றல் வர வேணும். காணி நீளம் வேண்டும் பராசக்தி, காணி நீளம் வேண்டும். இப்போ வந்து பாடல் வந்து பாரதியார் பாடியிருக்காரு. பாடலுடைய சொல் பொருள் பார்க்கலாம். காணி அப்படின்னா நில அளவை குறிக்கும். இப்போ வந்து 1 சென்ட், 2 சென்ட், 1 ஏக்கர், 2 ஏக்கர்ன்றது அது மாதிரி காணிக்கு ஒரு அளவு. மாடங்கள் வந்து மாளிகையின் அடுக்கு, அதாவது அடுக்கு மாடி. சித்தம்னா உள்ளம். பாருங்கள் பாடல் பொருள். காணி அளவு நிலம் வேண்டும், அங்கே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். அழகான தூண்களையும் தூய நிறவுடைய மாடங்களையும் அது கொண்டிருக்க வேண்டும். அங்கே வந்து நிறையா தூண் இருக்கணும், நல்லா தூய நிறமாக இருக்கணும். நல்ல நீரையுடைய கிணறும் அங்கே இருக்க வேண்டும். இளநீரும் கீற்றும் தரும் தென்னை மரங்கள் வேண்டும். அங்கே முத்து போன்ற நில ஒளி வீச வேண்டும். காதுக்கு இனிய குயிலின் குரல் ஓசை கேட்க வேண்டும். உள்ள மகிழுமாறு இளந்தன்றல் தவழ வேண்டும். இவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அப்போ ஒரு வீடுன்றதா என்ன இருக்கணும், அங்கே காற்று வரணும், நில இந்த வெளிச்சம் இருக்கணும், கிணறு இருக்கணும், மரம் இருக்கணும் சரியா. அந்த மாதிரி அளவோடு இருந்த தூய நிறமாக இருக்கணும். தூய நிறம்னு என்னென்னா நல்ல பெயிண்ட் அடித்த மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்து ஆசிரியர் குறிப்பாக்கலாம். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார். இவரது இயற்பெயர் சுப்ரமணியன். இளமையிலே சிறப்பாக கவிப்பாடும் திறன் பெற்றவர். எட்டயபுர மன்னரால் பாரதி எனும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர். அதனால் சுப்பிரமணிய பாரதியார் அப்படின்னு சொல்லிக்கிட்டார். அவர் தம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும்
பாடியவர். நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றையும் இவர் படைத்தவர். பாஞ்சால் சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு போன்ற பல நூல்களை இவர் இயற்றியுள்ளார். பாரதியார் கவிதைகள் என்னும் நூலிலிருந்து இது வந்து உங்களுக்கு இந்த பாடல் கொடுத்துருக்காங்க. இவர் தான் பாரதியார், பார்த்துடுங்க. சரி, அப்புறம் நம்ம அடுத்து என்ன போகலாம் அப்படின்னா மதிப்பீடு போகலாம். பாருங்கள், கற்பவை கற்ற பின் பாடலை ஓசை நேயத்துடன் படித்து மகளுக்கு. இப்போ நம்ம ஏற்கனவே ராகத்தோடு பாடியாச்சு, அதுமாதிரி நீங்களும் அதை பாடி பாருங்கள். காணி என்பது நில அளவை குறிக்கும். இதுபோல் நிலத்தை குறிக்கக்கூடிய அளவுகள் சொல்லலாம் அப்படின்னு கேட்டிருக்கு. பாருங்கள், சென்ட்டு, ஏக்கர், ஹெக்டர், மரக்கா விதப்பாடு. ஒரு மரக்கா விதப்பாடு தான் ஒரு மரக்கால்னு ஒரு அளவு. அந்த அளவுடைய விதையை விதைக்கக்கூடிய இடம் தான் ஒரு மரக்கா விதப்பாடு. தாக்கு, குருணி, குழி, பள்ளம், இதெல்லாம் ஒவ்வொரு இடத்துல சொல்லக்கூடிய இடத்தின் அளவுகள். சரியா, பொதுவாக இதுதான் நமக்கு வீடு கட்ட உள்ள அளவுகள். இது எல்லாமே இந்த பயிர் வைக்க இடம், நம்ம வயற்காடு எடுத்தோன்னா இதை சொல்லலாம். கிணறு என்பதன் குறிக்கும் சொல்லம்னா கேணி. இந்த கேணிங்கிறத நீங்கள் என்ன செய்யணும், இங்கே எழுதணும். சித்தம் என்பதன் பொருளோ உள்ளம். உங்கள் சித்தம் படி நடந்தனா உங்கள் உள்ளப்படி அப்படிங்கிற மாதிரி. மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் இந்த அடுக்குகள். அதான் அந்த சொல்லுவோம்ல, மாடி அந்த அடுக்குகளை மாடங்கள். அடுத்தது நன்மாடங்கள் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து நன்மை மாடங்கள். அடுத்து நிலத்தின் இடையே என்றும் சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது நிலத்தின் இடையே. இதை நீங்கள் நினைச்சனோ அதில் எழுதிடணும். முத்து குடல் சுடர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் முத்துச்சுடர். நிலா ஒளி என்பதை சேர்த்து எழுத நிலா ஒளி இதாக வரும். அடுத்து முத்து சுடர் போல எழுது நிலா ஒளி, இதை பொருத்தணும், இதுக்கு இதுக்கும் பொருத்துங்க. அடுத்து தூய நிறத்தில் மாடங்கள் வந்து சித்தம் மகிழ்ந்திட தென்று. காணி நிலம் பாடலில் இடம்பெற்ற மோனை சொற்களை எடுத்து எழுதுங்க. எழுதலாமா? முதல் எழுத்து ஒரே மாதிரி வருதுன்னா பாருங்க, பத்து பக்கத்தில் இதை எழுதுங்க. அடுத்து முத்து முன்பு, முதல் எழுத்து ஒரே மாதிரி வருதா? அடுத்து வேறு என்ன வருது? வேணால் காணி காணி இதை வேணால் எழுதிக்கலாம். அவ்வளோதான், இப்படி வேணால் எழுதிக்கலாம். தென்றல் தென்னைமரம், தென்றல் தென்னைமரம், முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்கா? இதைமாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். அதுமாதிரி பத்து எழுதிக்கலாம், பன்னிரெண்டு எழுதிக்கலாம். ஆனால் பே வரதுனால அடுத்து இதை எழுதிக்கலாம். அதாவது காதில் காணி இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து காணிலின் பாடலில் இடம்பெற்ற எதுகை சொற்களை எடுத்து எழுதுங்க. பாருங்கள், இரண்டாம் எழுத்து ஒன்று போல வருதுன்னா கத்தும் முத்து இந்த மாதிரி எழுதிக்கலாம். அது மாதிரி முத்து சித்தம் இந்த மாதிரி எழுதிக்கலாம். ரெண்டாயிரத்து அந்த தென்றல் தென்னை ரெண்டாயிரத்து ஒரே மாதிரி வருதா? அதேமாரி தூணு தூணில் காணி ரெண்டாயிரத்து ஒரே மாதிரி வருது. இந்த மாதிரி நிலம் நிலம் கூட எழுதிக்கலாம், ரெண்டாயிரத்து ஒரே மாதிரி வருதுனால. வேண்டும் 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 தான் வருது அதில். அதாவது தென்னை மரம் பன்னிரெண்டு இந்த மாதிரி எழுதிக்கலாம். இது ரெண்டாம் எழுத்து ஒரே மாதிரி வருது. அடுத்து காணிலம் பாடலில் பாரதியார் வேண்டுமான யாவை? இதில் இதிலேருந்து இதுவரை குறிச்சிருங்க, இதெல்லாம் அவர் கேட்காரு. சரியா, பாரதியார் இயற்கையின் மீது கொண்டுள்ள விருப்பம் குறித்து எழுதுங்க. இதான் விருப்பம், அங்கே முத்து போன்ற நிலவழி இது காதுக்கு, இது வந்து எழுது, இதை எழுதிடுங்க. அடுத்து பாரதியார் வீட்டின் அருகில் தென்னை மரங்கள் வேண்டும் என்கிறார், நீங்கள் என்ன மரம், உங்களுக்கு என்ன மரம் தேவையோ அந்த மரத்தை வரிசையை நீங்கள் செஞ்சிடலாம், எழுதிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம காணி நிலம் பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா?